சீனா அணு ஆயுத முப்படைகளை வேகமாக கட்டமைச்சிட்டு வர்றதா அமெரிக்காவின் ஆய்வறிக்கை ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கு. சீனாவின் இராணுவ வலிமை தொடர்பான ஆய்வறிக்கை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையில் லடாக் எல்லையில் இந்திய இராணுவத்துடனான சீனாவின் மோதல் போக்கு, அமெரிக்க இந்திய உறவை சீர்குலைக்கும் சீனாவின் போக்கு, சீனாவின் அணு ஆயுத பெருக்கம் ஆகியவை குறித்தும் விரிவாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அம்சங்களின்படி 2020 மே மாதத்தின் தொடக்கத்துல இந்திய கட்டுப்பாட்டு எல்லைப்பகுதிக்குள் சீனாவின் ஊடுருவல் தொடங்குச்சு. அப்ப இந்திய சீன இராணுவத்தினர் இடையே பல இடங்கள்ல கைகலப்புகளும் நிகழ்ந்தன. இமயமலை பகுதியில அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை சீனா கட்டமைத்து இருக்கு. திபெத் சுயாட்சி பிரதேசம், இந்தியாவின் அருணாச்சல பிரதேச எல்லையில சீனா புதிய பொதுமக்கள் குடியிருப்பை கட்டமைச்சிட்டு வருது. எல்லையில நடைபெற்ற கடந்த ஊடுருவல் நடவடிக்கைகளுக்காக சீனா இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமா சீனாவின் ஊடுருவல் நடவடிக்கைகளும் அமைந்துள்ளன. சீனாவை பொறுத்தவரைக்கும் முப்படைகளையும் அணு ஆயுதமாக்கி உள்ளது. சீனா கிட்ட இப்போதைய நிலையில 200 அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளன. அடுத்த 10 வருஷத்துல இதனை 2 மடங்கு அதிகரிக்க சீனா திட்டமிட்டு இருக்கு. சீனாவின் இந்த அணு ஆயுத விரிவாக்கம் சர்வதேச நாடுகளுக்கு கவலை கொடுக்கக்கூடியதாகும். அடுத்த 10 வருஷத்துல சீனாவின் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரிக்கும். காற்று, நிலம், கடல், விண்வெளி என எல்லா நிலைகளிலும் அமெரிக்காவுக்கு சீன இராணுவம் சவால் விட்டு வருது. இவ்வாறு அமெரிக்காவின் அறிக்கையில சொல்லப்பட்டு இருக்கு. லடாக் எல்லை மோதலை தொடர்ந்து சீனா கூட 13 கட்டமா இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துச்சு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள்ல எந்த முன்னேற்றமும் ஏற்படல. சமீபத்துல கூட திடீரென எல்லை பாதுகாப்புக்கான சட்டத்தை சீனா நிறைவேற்றியது. சீனாவின் இத்தகைய இடைவிடாத நடவடிக்கைகள்ல இந்தியாவுடனான எல்லைப் பகுதிகளில் தொடர்ச்சியான பதற்றத்தை உருவாக்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.